நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளிட்டவைகளின் குறைபாட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. இந்த குறைபாட்டினை போக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இறைச்சி உணவு முக்கிய பங்காற்றி வருகிறது. மேலும் வலுவான தசையை கட்டி எழுப்பவும் பராமரிக்கவும் வழி செய்கிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மனித உணவில் இறைச்சியின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் துறை இறைச்சி அறிவியல் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரகுமார் அவர்கள். அன்றாட உணவில் இறைச்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆதி மனிதன் இறைச்சிக்காக விலங்குகளை வேட்டையாடி உண்டான். இறைச்சியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இறைச்சியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இறைச்சியில் முக்கியமாக நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்துள்ளது. முதலாவதாக நீர்ச்சத்து. இறைச்சியில் நீர்ச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. ஏறக்குறைய 75% நீர்ச்சத்து நிறைந்துள்ளது இறைச்சியில். அடுத்ததாக புரதச்சத்து. இறைச்சியில் உள்ள புரதச்சத்து மிகுந்த நன்மை தரக்கூடியதாக உள்ளது. மனித உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற அனைத்து அமினோ அமிலங்கள், அதாவது அமினோ ஆசிட் என்று சொல்வார்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக இறைச்சியில் உள்ள புரதச்சத்து அதிக செரிமானம் கொண்டதாக காணப்படுகிறது. மற்ற தாவர புரதச்சத்தை விட இறைச்சியில் உள்ள புரதச்சத்து அதிக செரிமானத்தன்மை உடையது. அடுத்ததாக கொழுப்பு சத்து. இறைச்சியில் உள்ள கொழுப்பு சத்து முக்கியமாக கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. தொடர் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நிறைவுறா கொழுப்பமினங்கள் அதிகம் உள்ளது. குறிப்பாக பன்றி இறைச்சியில் அதிகம் கொழுப்பு காணப்படுகிறது. அடுத்ததாக வைட்டமின்கள். இறைச்சியில் உள்ள வைட்டமின்கள் முக்கியமாக பி வைட்டமின்கள் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக B1, அதாவது தயமின் என்ற வைட்டமின் அதிக அளவில் உள்ளது. அடுத்ததாக தாது உப்புக்கள். தாது உப்புகளில் இறைச்சியில் உள்ள தாது உப்புகள் முக்கியமாக பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், அயன் அதிகம் உள்ளது. இதில் குறிப்பாக அயன், அதாவது இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இரும்பு சத்து வளரும் குழந்தைகளுக்கு மற்றும் பெண்களுக்கு ஏற்றதாக உள்ளது. மற்ற இதர உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தை விட இறைச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்திற்கு அதிக உட்கரிக்கும் தன்மை உடையது. இறைச்சியில் உள்ள புரதச்சத்து விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடியது. விலங்குகள் வயதுக்கேற்ப புரதச்சத்தானது மாறுபடும். ஒரு சில விலங்குகள், குறிப்பாக நாம் உண்ணும் கோழிகளில் 22% புரதச்சத்து நிறைந்துள்ளது. மற்றும் வாத்தில் 12% புரதச்சத்து நிறைந்துள்ளது. அடுத்ததாக கொழுப்பு அமிலங்கள். கொழுப்பு அமிலங்கள் வாத்தில் அதிகம் காணப்படும். அதாவது குறைந்தபட்சம் 15% கொழுப்பு சத்து நிறைந்திருக்கும் வாத்து இறைச்சியில். பன்றி இறைச்சியில் அதிகமாக கொழுப்பு நிறைந்திருக்கும். குறிப்பாக கோழிகளில் கொழுப்பு தோல்களில் தேக்கமடைவதால் தோலை நீக்கிவிட்டு இறைச்சி உண்பதால் அந்த கொழுப்பினால் ஏற்படும் தீமைகளை நாம் தவிர்க்கலாம். அடுத்ததாக இந்த இறைச்சி உண்பதால்
நமக்கு அதிக நன்மைகளே இருக்கின்றன. அண்டைய மேலைய நாடுகளை விட நாம் உண்ணும் இறைச்சியின் அளவானது மிக குறைந்தே இருக்கின்றது. நாம் உண்ணும் அளவு சராசரி மனிதனுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதன் உண்ணக்கூடிய அளவு குறைந்தபட்சம் ஒரு 5 முதல் 6 கேஜி அளவே ஒரு மனிதன் உண்கிறான். அண்டைய மேலைய நாடுகளில் ஒரு மனிதன் சராசரியாக 50 முதல் 60 கிலோகிராம் எடையுள்ள இறைச்சியை அவன் உண்கிறான். அதாவது அவர்களுடைய பழக்க வழக்கம் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் இறைச்சியை சார்ந்தே உள்ளது. நம்முடைய இந்திய உணவு வகைகளில் இறைச்சி ஒரு குறிப்பிட்ட அளவே பங்கு வகிக்கிறது. இந்திய நாட்டில் இறைச்சி உண்போரின் எண்ணிக்கை அதாவது சதவீதம் 40 முதல் 50% நிறைந்துள்ளது. எனவே இறைச்சி நாம் உண்பதால் நம் உடலுக்கு நன்மைகளே தவிர இதில் எந்த தீங்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே நாம் இறைச்சியை அன்றாட உணவில் சேர்த்து நம் ஆரோக்கியத்தை பேணலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே ராஜேந்திரகுமார் அவர்களை 0908-42-58-86-17 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.